ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ், கம்ப்யூட்டிங் மிஷின்ஸ், ஆட்டோமேட்டா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ். கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ சிமுலேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ், விஷுவலைசேஷன்ஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டேஷனல்னால் நம்ம கம்ப்யூட்டேஷனாக ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம், சால்விங் தி ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ், சயின்ஸ்ன்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் எவ்ரி திங் இஸ் அண்டர் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலக்ஸி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, கேலக்ஸி ஒரு மாடல் இருக்குது, கேலக்ஸி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேலக்ஸிக்கு போய் பார்க்குறது கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து ஒரு சிமுலேஷனாக, இது இந்த பிளானெட்டுக்கு பக்கத்தில் இந்த பிளானெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாடலில் வச்சு தான் பார்க்குறோம். ஒரு சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் தான் நாங்கள் வானத்தில் போய் பார்க்குறது கிடையாது. ஸோ மூனை வந்து சன் மறைக்கிறதோ இல்லை வந்து எர்த்தை வந்து கிராஸ் ஆகுது அப்படின்றது வந்து, ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு விஷுவலைசேஷனில் பார்த்து தான் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் ஆஃப் பிரெயின், பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து ஒருத்தரோட பிரெயினை பார்த்து சொல்கிறது கிடையாது. ஸோ அதை அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க, அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை அதே மாதிரி ஒரு மாடலை ரெடி பண்ணி காட்டுறாங்க. ஓகேவா? சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி டெம்பரவரி இந்த மாதிரி ஒரு மாடல். ஓகேவா? அதே மாதிரி அது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக ஒரு சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து ஒரு பிரெயின் மாதிரியே வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சோம்னா அது ஒன் ஆஃப் தி சிமுலேஷன்ஸ். ஓகேங்களா? சரியா? ஓகேவா? ஸோ வந்து அந்த சிமுலேஷன்ஸ் வந்து அந்த மாடலோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் மாடலோட ஒர்க்கிங்க்கு சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டேஷன் சயின்ஸ் இஸ் நத்திங் பட் அதுதான். ஓகேவா? ஏன்னா நம்ம இது விஷுவலாகவும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர், அந்த மாடலுக்கு ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் இன்புட்டை கொடுத்துட்டு பர்டிகுலர் அவுட்புட் வந்து வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து மெயின் மாடலுக்கு ரிலவெண்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னா, வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டிங் மிஷின்? கம்ப்யூட்டிங் மிஷின் அப்படி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ மிஷின். கம்ப்யூட்டிங் மிஷின் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மிஷின், அந்த மிஷினுக்கு ஒரு இன்புட்டாக, ஜஸ்ட் எது மிஷினு எதுவாக இருந்தாலும் அது ஒரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மெக்கானிக்கல் கம்ப்யூட்டேஷன், ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் மிக்சர் என்ன பண்ணுது, பழங்களை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஜூஸை வெளியில் கொடுக்குது. கிரைண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபுட்டு, இது ஒரு ரைஸை வந்து ஃபுல்லாக இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதோட மாவை வந்து அவுட்புட்டாக தருது. ஓகே? வாஷிங் மிஷின் என்ன பண்ணுது, ஒரு துணிங்களை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதை க்ளீன் பண்ண துணியை அவுட்புட்டாக கொடுக்குது. வேக்கம் க்ளீனர் என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு இன்புட்டாக வந்து அதை எல்லாத்தையுமே சக் பண்ணிக்குது. ஓகேவா? அந்த டஸ்ட்டாக சக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹோலாக கொடுக்குது. ஸோ இட் இஸ் சிமிலர் டு கம்ப்யூட்டிங் மிஷின் பட் இட் டஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டேஷன். இது ஒரு வகையான மெக்கானிக்கல் கம்ப்யூட்டேஷன். ஓகேவா? சரியா? ஸோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு அவுட்புட்டாக கொடுக்குது. சரியா? ஸோ நாம் இங்கே என்ன கம்ப்யூட்டிங் மிஷின்ஸை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டா. ஸோ ஆட்டோமேட்டா அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ சிம்பிள் கம்ப்யூட்டிங் மிஷின். ஓகேவா? இட் இஸ் அ சிம்பிள் கம்ப்யூட்டிங் மிஷின். பட் இது என்னன்னா, கம்ப்யூட்டிங் மிஷினாக இது ஒரு ஹார்ட்வேரா அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் விச் அக்செப்ட் சம் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். இந்த மாடல் வந்து மோர் ஆர் லெஸ் இட் அக்செப்ட் சம் இன்புட்ஸ் அண்ட் கிவ் சம் அவுட்புட்ஸ். ஓகேவா? இட் ப்ராசஸ், இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு கன்வெர்ட் தி இன்புட் டு அவுட்புட். ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன அப்படின்றத கம்மிங் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் இந்த ஆட்டோமேட்டாவை பற்றி எதுக்காக நம்ம படிக்கணும், நம்ம ஆட்டோமேட்டாவை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம படிக்க போகிறது இந்த ஆட்டோமேட்டா எதுக்காக, தென் ஒன்லி வி நோ தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனோட லிமிட் நம்ம ஃபர்ஸ்ட்லி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டேஷன்னா ஸோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு அதிகமான கம்ப்யூட்டேஷன் டைம் ஆகும், சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் ஸ்மால் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி, அது லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஸ்டார்டிங்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலை வச்சு நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? சரியா? ஆட்டோமேட்டாவில் என்ன இருக்கும், ஸோ ஆட்டோமேட்டாவில் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டா அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்திங்கன்னா
அது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், ஒரு இன்புட் ஃபைல் இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், ஒரு கண்ட்ரோல் ஹெட் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு என்ன வேலை, கண்ட்ரோல் ஒரு ஹெட்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுவோம், இட் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ், ஓகேவா? ஸோ அந்த இன்புட் ஃபைலில் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அது ஒரு டேப். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இட் ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் அந்த டேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு செல்ஸ் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பேசஸ் அதுவும் ஒவ்வொரு செல் அட் ஏ டைமில் அதில் ஒரு 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 இன்புட் தான் கொடுக்க முடியும், ஒரு ஒரு பர்டிகுலர் இன்புட் தான் கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலிமா ரீட் பண்ணிக்கும். ஸ்டோரேஜ் இட் ஹேஸ் ஸ்டோரேஜ் வித் லிமிட்டட் கெப்பாசிட்டிஸ், ஓகேவா? அந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா இட் இட் ரிமெம்பர்ஸ் அந்த அந்த க அந்த ஹெட்டு வந்து அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா கண்ட்ரோல் ஹெட்டுக்கு பக்கத்தில், அந்த ஏரோ மார்க் தான் ஹெட்டு. ஸோ அது வந்து எந்த இடத்துல எந்த செல்லில் இருக்குது அப்படின்றத ரிமெம்பர் பண்ணுற ஒரு வேலையை செய்கிற ஒரு விஷயம் தான் கண்ட்ரோல் யூனிட்ஸ், அது ஸ்டோரேஜ் இது எல்லாமே. ஸோ ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஆட்டோமேட்டா அப்படின்றது என்னென்ன, ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ். ஸ்டேட் அப்படின்றது என்னென்னா அந்த இன்புட் ஹெட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த இன்புட் ஹெட் வந்து கண்ட்ரோல் ஹெட் வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போச்சா இல்லையா அப்படின்றத வந்து நோட்டீஸ் பண்ணுற ஒரு நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஸ்டேட். ஸோ இட் சம்மரைசஸ் தி இன்ஃபர்மேஷன் கான்சர்னிங் தி பாஸ்ட் இன்புட் தட் இஸ் நீடட் டு டிட்டர்மைன் தி பிஹேவியர் ஆஃப் எ சிஸ்டம் ஆன் சப்சிக்வெண்ட் இன்புட். ஸோ ஒரு இன்புட்டை ரீட் பண்ணிவிட்டு இன்னொரு இன்புட்க்கு போயிருக்கா இல்லையா, ஸோ எத்தனை எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கு, அந்த செல்லில் எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கு, ஸோ அந்த அப்படின்றத பார்க்குறது தான் இந்த கண்ட்ரோல், இந்த அப்படி அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்டோட வேலை, ஓகேங்களா? சரியா? ஸோ இது முக்கியமாக பார்த்துக்கோங்க, இட் சம்மரைசஸ் தி இன்ஃபர்மேஷன் கான்சர்னிங் தி பாஸ்ட் இன்புட் தட் இஸ் நீடட் டு டிட்டர்மைன் தி பிஹேவியர் ஆஃப் எ சிஸ்டம், ஓகேவா? ஸோ இட் இஸ் கண்ட்ரோல், இது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டா தான் ஆல்சோ ஸ்டேட். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட் எண்டிங், ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆட்டோமேட்டாவில் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்னு பார்த்துருக்கோம். இதை எப்படி கொடுப்போம்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டேட் ஆகும், ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற டிரான்சிஷன் ஆகும் தான் கொடுப்போம், ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஸ்டார்டிங் ஸ்டேட்டை எப்படி சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். ஸோ ஒன் பக் முன்னாடி ஒரு ஆரோ மேன், அதேமாதிரி எண்டிங் ஸ்டேட்டுனா ஸோ டபுள் டபுள் ரவுண்ட், ஜஸ்ட் ஒரு அது மேலே ஒரு அந்த அந்த ஸ்டேட் மேலே இன்னொரு ரவுண்ட் பண்ணணும். ஸோ எண்டிங் ஸ்டேட்டு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும், ஸ்டார்டிங் ஸ்டேட்டை இப்படி தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ நான் ஒரு இப்போ ஃபர்தராக வர ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆட்டோமேட்டட் டயக்ராம் போட்டு காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டாக ஃபர் சுவிட்ச், நம்ம வீட்டில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சுக்கு நம்மளால் ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவிட்ச், இது ஒரு மாடல். ஸோ சுவிட்ச் என்ன ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும், இல்லை ஆனில் இருக்கும். ஸோ ஆஃபை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது ஆன் ஸ்டேட்டுக்கு போகும், ஆனை திரும்ப புஷ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும், ஓகேவா? இதில் எண்டிங் ஸ்டேட்லாம் எதுவும் கிடையாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக நடக்கிற ஆக்ஷன்ஸ், ஓகேவா? ஓகேவா? ஸோ இது ஆஃப் ஸ்டேட்டு, உங்கள் புஷ் பண்ண ஆனுக்கு போகும், இதை புஷ் பண்ண, இது பார்த்தீங்கன்னா இது சுவிட்சோட மேத்தமெட்டிக்கல் சுவிட்சோட ஆப்ரேஷன்ஸை வந்து சிம்பிளாக வந்து சொல்கிற ஒரு டயக்ராம், ஓகேங்களா? என்ன சொல்கிறது, ஒரு சுவிட்ச் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த புஷ் அப்படின்றது தான் இன்புட், ஓகேவா? நம்ம புஷ் பண்ணோம் இல்லையா, ஒரு சுவிட்ச் மேலே கை வைக்கிறது தான் வந்து இன்புட், ஓகேவா? ஸோ இது வந்து சுவிட்சுக்கான ஒரு சாதாரணமான ஒரு ஒரு ஆட்டோமேட்டா, ஓகேவா? சுவிட்சோட ஃபங்க்ஷனாக சொல்கிறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெண்டிங் மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மணியை கொடுத்தா அது டிக்கெட் கொடுக்கும் இல்லையா, ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸில். ஸோ அதுக்காக நம்ம ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ண முடியுமானா, ட்ரா பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருக்கிறது ஆட்டோமேட்டாக ஃபார் டிக்கெட் வெண்டிங் மிஷின் விச் கியூஸ் டிக்கெட் ஃபார் ருபீஸ் ஃபைவ். ஸோ 5 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குற ஒரு, ஸோ நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குற ஒரு மிஷின், அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா ட்ரா பண்ண முடியும், ஓகேவா? ஸோ எப்படி ட்ரா பண்ண முடியுமா, ஸோ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 5 ரூபி காயின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்றது கியூ நாட்டு, ஓகேவா? கியூ நாட், இந்த கியூ நாட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டோமேட்டட் டயக்ராம் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் நான் ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இடத்த உடனே ஒரு ஒரு கஸ்டமர் வராரு, அது அவர் வந்து 5 ரூபா போடுறாருன்னா உடனே வந்து கியூ ஃபைவ் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ 5 ரூபா போட்டால் கியூ ஃபைவ் ஸ்டேட்டுக்கு போகும். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா விச் கியூஸ் டிக்கெட் ஃபார் ருபீஸ் ஃபைவ். ஸோ 5 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம்னா கியூ ஃபைவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஸ்டாப் ஆகிட்டு
டிக்கெட்டு பிரிண்ட் ஆகிடும், பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு, அவர் வந்து 2 ருபீஸ்க்கு கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு 2 ருபீஸ் போடுறாருனா என்ன ஆகும்னா Q2 ஸ்டேட்டுக்கு போயிடும், திரும்பி 2 ருபீஸ் போட்டார்னா Q4 ஸ்டேட்டுக்கு போயிடும், ஏன்னா 4 ரூபாய்ச்சு. ஸோ இங்கே நான் என்ன Q1 Q2 Q3ன்றது அந்தந்த அத்தனை ரூபா போட்டால் டோட்டல் ருபீஸ் வருது இல்லையா, அதாவது நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு ஸ்டார்டிங்லேருந்து 2 ரூபா போடுறோம், Q2க்கு போகுது, இன்னொரு ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு 2 ரூபா போடுறாங்க, திரும்ப Q4க்கு வருது, அப்புறம் 1 ருபி போடுறாரு, Q5க்கு வருது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கண்டினியூஸாக 1 ருபியாகவே போடுறாருன்னா, 1 ருபியாக போடுறா Q4க்கு போகும், ஓகேவா? திரும்ப Q2க்கு போகும், திரும்ப Q3க்கு போகும், திரும்பி 1 ருபி போட்டால் Q3லேருந்து Q4க்கு போயிடும், திரும்பி 1 ருபி போட்டால் கண்டினியூஸாக 5 1 ருபி செயின் போட்டால் திரும்ப இந்த Q3லேருந்து Q4க்கு போய் Q4லேருந்து Q5க்கு வரும். ஓகே, ஸோ எல்லா பாசிபிலிட்டியுமே வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ 1 ருபி காயின், 2 ருபி காயின், 5 ருபி காயின் சேர்த்து எப்படி போட்டு 5 ருபீஸ் கொண்டு வந்தாலும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் 10 ருபி காயினாக போடுறாரு, 10 ருபி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ருபி ஒரு சேஞ்ச் இல்லாமல் டைரெக்டாக 10 ரூபாய் கொடுக்குறாருன்னா அப்போ என்னாகுனா அது ஜஸ்ட் இன்னொரு ஸ்டேட் போட்டு Q10 ஸ்டேட்டுக்கு போகும், அங்கே போயிட்டு 5 ரூபா வந்து ரிமைன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ திரும்பி கொடுக்கும். ஸோ அதுக்கு டயக்ராம் நீங்களாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் பார்த்தீங்கன்னா ஹோலாக ஒரு நார்மல் பர்சன் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? Q0ன்றது ஒரு ஸ்டேட்டு, Q5ன்றது அந்த 5 ரூபா போட்டால் ஃபைனலாக டிக்கெட் கிடைக்கும்ல அந்த எண்டிங் ஸ்டேட். ஸோ எவ்வளோ ரூபா போட்டாலும் அந்த எண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்து அப்புறம் தான் டிக்கெட்டே பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அவன் 2 ரூபா தான் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் எதுவும் போடலன்னா Q2லே தான் இருக்கும், ஏன்னா Q2ன்றது ஃபைனல் ஸ்டேட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ அது என்னன்னா அப்படி ஹால்ட் ஆகிடும். ஓகேவா? ஹால்ட் ஆகிடும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் எப்போ முடியும்னா அந்த எண்ட் ஸ்டேட்டுக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். எண்ட் ஸ்டேட்டுக்கு எப்போ வரும்னா 5 ரூபா டோட்டலாக 5 ருபீஸ் வந்தால் மட்டும்தான் அது முடியும், அது வரைக்கும் இந்த மாடல் வந்து முடியவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து, ஸோ இந்த மாதிரி நம்ம டே பை டே ஆக்டிவிட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் கம்மிங் கிளாஸஸில் அது எப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.